அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த நுண்பொருள் சேனலிலிருந்து மற்றும் ஒரு பதிவு. எலக்ட்ரிக்கல் ரீசார்ஜபிள் ஃபேனோட நேம் வந்து அகாரி. ஸோ இது வாங்கி நான் ஒரு 3 வருடங்கள் முடிந்துவிட்டது. இப்போது வந்து நான் வந்து பேட்டரியை மாற்ற போகிறேன். பேட்டரி போயிடுச்சு. ஸோ அந்த பேட்டரியை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். பழைய பேட்டரி எடுத்துகிட்டு புது பேட்டரி மாற்ற போகிறேன். இது எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அது ரீசார்ஜபிள் ஃபேனு, நல்ல ஃபேனு, நிறைய மணி நேரம் பேக்கப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் நைட் ஷிஃப்ட் செய்கிறதுனால டே ஷிஃப்ட்டில் பல நேரம் வந்து பவர் கட்டாக போயிடும். ஸோ கரண்ட் ஆஃப் ஆகுதுனால வந்து தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து ரொம்பவே கை கொடுத்தது. பவர் சப்ளை இஷ்யூஸ் இருக்கிற சமயத்தில் அப்போ தான் தூங்கலான்னு போவேன், சம்டைம்ஸ் கரண்ட் கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஃபேனு தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. உண்மையிலே நல்லா யூஸ்ஃபுல்லான ஃபேன் தானங்க இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு மார்க் இருக்குது, பிளாக் கலரில் ஒன்று இருக்குது. ஸோ நான் வந்து இதில் மெக்கானிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஸோ என்னால் நானே முயற்சி பண்ணி இதை கைட்டிருந்து தான். ஸோ அதனால் கொஞ்சம் என்னால் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ண முடியாது, பண்ண தெரியல. ஸோ என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டரியோட இந்த ரெண்டு இது நம்ம கைட்டிட்டோம்னா நம்ம வந்து கரெக்டான டிசி ப்ளஸ் ஆர் மைனஸ் நினைக்கிறேன் அது. ஸோ நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதை கைட்டுறது. ஸோ எப்படியோ போராடி கைட்டத்துக்கு ட்ரை பண்ணி நின்றேன். ஸோ அதனால் பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உள்ளே வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது தெரியுங்களா. ஸோ இது வந்து உள்ளே வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ ஒட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் அது வெளியே இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து புது பேட்டரி எடுத்து நம்ம மாற்றிடலாம். ஆனால் திருப்பி வந்து அதே பேஸ்ட்டில் ஒட்ட வைக்க முடியுமானா முடியல. இப்போ பாருங்கள் அடுத்த பேட்டரி எடுத்தாச்சு. ஓகேங்களா, இது வந்து புது பேட்டரி. இது மவுண்ட் ரோடில் ரிச் ஸ்ட்ரீட்லேருந்து வாங்கிட்டு வந்தது. ஸோ ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட்டை சொல்கிறாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது 700 அப்படின்னாங்க, வெளியே பார்த்தா 650 சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ரேட்டெல்லாம் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வாயில் வர ரேட்டு தான் சொல்கிறாங்க. எதுவுமே ஃபிக்ஸட் ரேட்டு போல் அந்த நேரத்துக்கு தோன்ற ரேட்டு சொல்கிறாங்க போல். சரி, எப்படியே அந்த ரெட்டும் பிளாக்கும் இருக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒயரை நான் வந்து மாட்டிட்டேன். இப்போ வந்து அது ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, கொஞ்சம் அது வந்து சரியாக போய் உள்ளே போய் உட்காரலன்னா க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது வந்து கரெக்டாக அது அந்த பிளேஸில் போய் கொஞ்சம் இது பண்ணணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேட்டரிலாம் நீங்கள் மாற்றணும்னா இந்த பேட்டரியை கையோடு கொண்டு போய் தான் நீங்கள் வந்து வேறு புது பேட்டரி போய் கேட்கணும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோ வீட்டிலேருந்தோ எடுத்துகிட்டோ அதெல்லாம் போகாதீங்க. ஸோ இந்த சமயத்தில் ஒரிஜினல் அந்த ரிப்பேரான பேட்டரி எடுத்துன்னு போயிட்டு நேராக கடையில் போய் காட்டி இந்த பேட்டரியானா, ஏன்னா அந்த சைஸ்லாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பவர் சப்ளை, இங்கே டைரக்ட் பவர் சப்ளை இங்கே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, டைரக்ட் பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், பேட்டரி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா சுவிட்ச் போட்டோன்னே க்ரீன் ஆகிடும். புரியுதுங்களா, பேட்டரி வந்து சுவிட்ச் போட்டோன்னே க்ரீன் ஆகிடும். ஸோ பேட்டரியில் பவர் இருக்குது. இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீப்ளேஸ் பண்ண பேட்டரி பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போட்டோன்னே ரெட்டிலே இருக்கு பாருங்கள். இப்போ இந்த ரெட்டிலே இருந்ததுன்னா ரெட்டிலேயே போச்சுன்னா ஒரு ஃபுல் ரீசார்ஜ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ளூவில் வந்துடும். ஓகேங்களா, சரி இப்போ பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ரீசார்ஜ், எவ்வளோ நேரம் நம்ம சார்ஜ் பண்ணது, ஃபேன் ஓடுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. இப்போ டைம் பாருங்கள். இப்போ நம்ம டைம் பார்க்கலாம். வேறு எங்கேயும் வந்து கனெக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ப்ளக்கெல்லாம் வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா, ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டேன். இப்போ வெறும் ஃபேனு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. பார்த்துங்க நல்லா, ஃபேனு மட்டும்தான் இருக்குது, எந்த பவர் சப்ளையும் கனெக்ஷன் எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா, ஐடியலாக இருக்குது. சரி, ஒரு டெஸ்டிங்க்காக தான், உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஓடுது இந்த ஃபேனு. இது வந்து நான் நார்மலாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள், ப்ளூ லைட் எரியுது. ஸோ பேட்டரி இல்லாமல் ஓடுறதுனால அது வந்து அப்படி தெரியுது. இப்போ பாருங்கள் டைம் பார்த்துப்போம். கரெக்டாக 11:20 ஆகுது, 11:20-11:25 ஆகுது டைம். ஸோ நம்ம வந்து இப்போ பாருங்கள் ஃபேன் ஆஃப் பண்ண நேரம் பார்த்திங்கன்னா 7:50 ஆகிடுச்சு. புரியுதுங்களா, ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இவ்வளோ நேரம் ஓடி இருக்கிறது. கிட்டத்தட்ட 8.5 மணி நேரம் வந்து இந்த ஃபேனு வந்து எந்த ஒரு பவர் சப்ளை இல்லாமல் ஓடிட்டே இருந்தது, வேறு அந்த பேட்டரி பேக்கப்லேயே. ஸோ இது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் தாங்க. ஒரு 8 ஹவர் ஒரு ஃபேனு நார்மல் மோடில் ஓடுறது பெரிய விஷயந்தான். இது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபேன் ஓட ஆரம்பிச்சிச்சிங்களா. இப்போ வந்து ஃபேன் ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு பவர் சப்ளை ஆகுதுன்னு வச்சிங்களேன்,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு பவர் சப்ளை ஆகுது. இப்போ பாருங்கள், நான் போயிட்டு பவர் ஆஃப் பண்ணுறேன், பவர் சப்ளை ஆகுதுன்னு வச்சுங்க, இங்கே பாருங்க தெரிஞ்சுங்களா, அது அப்படியே கண்டினியூவாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாது, உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து டிசிக்கு மாற்றணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் தூங்கிட்டே இருக்கிறீங்க, தூங்கிட்டே இருக்கும்போது பவர் சப்ளை போயிடுச்சு, அப்போ கூட இந்த ஃபேன் என்னவும் அப்படியே ரன் ஆகிட்டே தான் இருக்கும். பவர் கட்டான ஒன்றும் நிற்காது, உடனே ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த பெனிஃபிட் இங்கே இருக்குது. பழைய டிசி அந்த ஃபேன்லலாம் பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள் ஃபேனில் எப்படின்னு இருக்குன்னா, பவர் கட் ஆச்சுன்னா நம்ம வந்து ஏசிலேருந்து டிசி மாற்றணும், சார்ஜ் போடும்போது ஏசிக்கு வச்சுட்டு சார்ஜ் போடணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இப்போ வர டெக்னாலஜி பார்த்திங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பவர் கட்டு ஆனவுடனே இதுவாகிடும். இப்போ பாருங்கள், சப்போஸ் நம்ம திருப்பி பவர் வந்துச்சு, நினச்சா என்ன பண்ணுவது, திருப்பி நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், தெரிதுங்களா. இன்னும் ஒன்று கொஞ்சம் அந்த ஸ்பீடு தான் வந்து கொஞ்சம் வேரியட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் தரும். மற்ற இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகே வியூவர்ஸ், எனக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த ரீசார்ஜபிள் ஃபேனு ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரேண்டமாக இது வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இது நல்லா இருக்கும். என் பேட்டரி போனதுக்கு காரணம் வந்து நான் வந்து சார்ஜே போடாமல் அப்படியே கண்டினியூஸாக எலக்ட்ரிக்லேயே ரன் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தடவையாவது ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதனால் இந்த வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன்னா, நைட்லலாம் வந்து ஃபேனு டைரெக்டாக பவர் சப்ளையில் ஓடும், டே டைமில் வந்து நான் வந்து பேட்டரியில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேட்டரியில் ரன் பண்ணவுடனே ஸோ டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஸோ ரொட்டேஷனாக எனக்கு வந்து சார்ஜிங் ரீசார்ஜிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அது வந்து ரீசார்ஜபிள் இருந்துனே இருந்துனா தான், சார்ஜிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் பேட்டரியோட லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணேன், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு பொருளை யூட்டிலைஸ் பண்ணிங்க உங்களுக்கு பவர் கட் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.